வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ஸா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஈஸ்ட்டை நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணணும். 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட் தேவை. 1 டீஸ்பூன் சுகர். வாட்டரில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் வைக்கணும். ஃபெர்மெண்ட் ஆனோன்னு பார்ப்போம். இப்போ பீட்ஸாவுக்கான பேஸ் ரெடி பண்ணணும். 2½ கப் மைதா எடுத்திருக்கேன். 2½ கப் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு, 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஈஸ்ட் ஃபர்மெண்ட் ஆகி ரெடியாக இருக்கு. இதை மைதா கலவையில் சேர்த்து நல்லா பிசையணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா 5 மினிட்ஸ் நல்லா பிசையணும். மாவை நல்லா 5 மினிட்ஸ் நான் நல்லா பிசைஞ்சிருக்கேன். இது மேலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை 3 ஹவர்ஸ் நம்ம ரெஸ்ட் விடணும். பீட்ஸா பேஸ் ரெடியாக இருக்கு. இப்போ தின் கிரஸ்ட் ரெகுலர் பீஸா பண்ண போகிறேன். இந்த மாவை வந்து நல்லா ஃபுல்லாக இந்த பேன் ஃபுல்லாக நம்ம பரப்பி விடணும். இப்போ மாவை நான் பேஸை நல்லா பரப்பியாச்சு. இதில் நான் 1 ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுருக்கேன். இது மேலே பீட்ஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். மோசரல்லா சீஸும் செடார் சீஸும் கலந்தது இது. இதை இந்த பேஸ் மேலே போடணும். இப்போ சீஸ் போட்டாச்சு. இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் போடணும். நான் பன்னீர் கியூப்ஸ் வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் அண்டு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன். பிளாக் ஆலிவ்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம சீஸ் மறுபடியும் தூவணும். சீஸ் போட்டாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸும் பீட்ஸா மிக்ஸும் வச்சுருக்கேன். இதை சீஸ் மேலே தூவணும். ஒரு அடி கனமான பாத்திரத்தை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது 10 மினிட்ஸாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு குக்கர் பேன் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு பேக் பண்ணலாம். அதுக்குள்ளே வச்சாச்சு நம்ம. இதை வந்து 12 to 15 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். 12 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பீட்ஸா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடியில் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்க. எம்மி சீஸி பீட்ஸா ரெடி. இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வீட்லேயே நம்ம கடையில் உள்ள டேஸ்டில் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. பீசஸாக கட் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், இது செஞ்சு பாருங்கள்.